அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடை. நற்பண்புகளாலும் நல்லொழுக்கத்தாலும் உலகிலுள்ள எல்லா சமூகத்திற்கும் உரிய வழிகாட்டி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் வாழ்வின் முன்மாதிரி. மனிதர்களில் புனிதர், முஸ்லிம்கள் தங்களின் உயிரை விட மேலாக மதித்து போற்றும் வாழ்வாளர், அல்லாஹ்வின் இறுதி தூதர் அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவில் வாழ்ந்த குரைஷி குலத்தின் தலைவர்களில் ஒருவர் அப்துல் முத்தலிப், இறை இல்லமான காபாவின் பாதுகாவலர், அப்துல் முத்தலிப்பின் மகன் அப்துல்லா, யத்ரிப் எனும் மதீனா நகரின் பனு ஜுஹ்ரா குலத்தைச் சேர்ந்தவர் ஆமினா. அப்துல்லா ஆமினா தம்பதியின் மகனாக பிறந்தவர்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தை அப்துல்லா மரணமடைந்து விட்டார். ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு தொடக்கத்தில் சில நாள் அன்னை பாலூட்டுவார். பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்ட செவிலித்தாய் ஏற்பாடு செய்யப்படுவார். இது அந்நாளில் குரைஷி குலத்தின் வழக்கம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சிறிது காலம் ஹலீமா சஅதியா என்ற செவிலித்தாயிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். சிறு வயதில் ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவின் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஓர் அற்புத அதிசயம் நடந்தது. திடீரென ஒருவர் சிறுவராயிருந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் தோன்றி அவரை நிமிர்ந்து படுக்க வைத்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து தங்கத்தட்டில் இருந்த புனித நீரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தை கழுவி மீண்டும் அதை நெஞ்சுக்குள் வைத்து மூடினார் அந்த மனிதர். அதை கண்ட ஹலீமாவின் குடும்பத்தினர் சிறுவர் முஹம்மதுக்கு என்ன நேர்ந்ததோ என்ற கவலையில் ஆழ்ந்தனர். சிறுவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனியும் அங்கு வைத்திருப்பது ஆபத்து என்று கருதி அன்னை ஆமினாவிடம் கொண்டு போய் ஒப்படைத்தனர் ஹலீமாவின் குடும்பத்தினர். பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை செவிலித்தாய் ஹலீமா அன்னை ஆமினாவிடம் எடுத்துச் சொன்னார். பின்னர் அன்னை ஆமினா தம் உறவினர்கள் வசித்த மதீனாவுக்கு சென்றார். சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் மக்காவை நோக்கி பயணமானார் அன்னை ஆமினா. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே உள்ள அபுவா என்ற இடம் வந்தபோது கடுமையாக உடல்நலம் குன்றிய அன்னை ஆமினா மரணமடைந்து விட்டார். பிறக்கும் முன்பே தந்தையை இழந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு செலுத்தி அரவணைத்து வளர்த்த பாசமிகு அன்னையையும் தம் ஆறாம் வயதில் இழந்து அனாதையானார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயதான போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் நோயுற்றார். தம் மூத்த மகன் அபு தாலிபிடம், உம் தம்பி அப்துல்லாவின் மகனை உம் பிள்ளையை போன்று பாதுகாத்து வளர்ப்பாயாக என்று ஒப்படைத்துவிட்டு மரணமடைந்தார் அப்துல் முத்தலிப். சிறு வயதிலேயே நற்பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்தார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12 வயதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபு தாலிபின் வியாபாரத்தில் அவருக்கு உதவியாக இருந்து தம் இளமை பருவத்திலேயே அல் அமீன், நேர்மையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று மக்காவில் உள்ள அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களாலும் வியாபாரத்தில் அவர்களுக்கு இருந்த நேர்மையாலும் அன்னாரின் புகழ் மக்காவெங்கும் பரவியது. அதை செவியுற்ற மக்கத்து செல்வச் சீமாட்டி ஹதீஜா அம்மையார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் வணிகத்தில் ஈடுபடுத்த விரும்பி தூதனுப்பினார்கள். பெரிய தந்தையின் ஆலோசனையும் அனுமதியும் பெற்று ஹதீஜா அம்மையாரின் வணிகக் குழுவில் சேர்ந்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இணைப்பு ஹதீஜா அம்மையாரின் வியாபாரத்தில் பல மடங்கு லாபத்தை ஈட்டிக் கொடுத்தது. அதைக் கண்டு ஹதீஜா அம்மையார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தம் வணிகக் குழுவின் அற்புத மனிதர், உயர்ந்த ஒழுக்க சீலர், நம்பிக்கையாளர், உண்மையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடிக்க விரும்பினார். தம் உயிர் தோழி நஃபீசா என்பவரின் மூலம் திருமணம் செய்ய சம்மதம் கேட்டு தூது அனுப்பினார் ஹதீஜா அம்மையார். பாதுகாவலரும் பெரிய தந்தையுமான அபு தாலிபிடம் அறிவுரை கேட்டு திருமணத்திற்கு ஒப்புதல் தெரிவித்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 25ஆம் வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த தம்பதிக்கு காசிம், அப்துல்லா என்ற 2 ஆண் பிள்ளைகளும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நான்கு பெண் பிள்ளைகளும் இருந்தனர். ஆண் குழந்தைகளான காசிமும் அப்துல்லாவும் குழந்தை பருவத்திலேயே மரணம் அடைந்துவிட்டனர். அதை போன்றே அன்னை மரியா அவர்களுக்கு பிறந்த இப்ராஹிம் என்ற மகனும் குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டார். மக்காவில் வாழ்ந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினரும் கேளிக்கைகள், வீண் விளையாட்டுகள், சிலை வணக்கம் ஆகியவற்றில் மூழ்கியிருந்தனர். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தின் அமைதியை நாடினார்கள். மக்களை விட்டு வெகு தூரம் ஒதுங்கி மலைக்குகையில் தங்கி இறை சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்கள். கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை சிந்தனையில் ஈடுபடுவதற்கு தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்தார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரமலான் மாதத்தின் ஒரு நாளில் ஹிரா குகையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது மாபெரும் உருவத்தில் இறை செய்தியை கொண்டு வந்தார் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஓதுவீராக என்ற கட்டளை ஜிப்ரீலிடமிருந்து வந்தது. அதிர்ச்சி அடைந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஓதத் தெரியாதே என்று நடுக்கத்துடன் கூறினார்கள். முன் நின்ற ஜிப்ரீல் கட்டி அணைத்து ஓதுவீராக என்று கூறினார். மீண்டும் எனக்கு ஓதத் தெரியாதே என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மீண்டும் இறுக்கமாக கட்டி அணைத்து ஓதுவீராக என்ற வசனத்தை தொடர்ந்து மேலும் ஐந்து வசனங்களை கூறினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போதுதான் முதன்முறை தம் வாய்மொழியாக அந்த இறை செய்திகளை ஓதினார்கள் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு ஒருவிதமான நடுக்கம் ஏற்பட்டது. அதிர்ச்சியோடு மலை குகையிலிருந்து கீழே இறங்கி தம் வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மிகுந்த பயத்துடன் கூறினார்கள். கருணையுள்ள அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பின்னர் வேதங்களை அறிந்த தம் உறவினர் வரக்கா இப்னு நௌஃபல் என்ற பெரியவரிடம் நபி அவர்களை அழைத்துச் சென்று நடந்ததை கூறினார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நடந்தவற்றை கவனமாக கேட்ட வரக்கா, உண்மையில் உங்களிடம் வந்தவர் நாமூஸ் என்ற ஜிப்ரீல், நீங்கள் அல்லாவின் தூதர் என்பதற்கான அறிகுறிதான் அந்த சம்பவம் என்று கூறி, உம்மை இந்த மக்காவாசிகள் ஊரை விட்டு விரட்டுவார்கள், அப்போது நான் உயிரோடு இருந்தால் உமக்கு உதவி செய்வேன் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார் வரக்கா இப்னு நௌஃபல். தமக்கு வந்த அல்லாவின் போதனைகளை முதன் முதலில் ஆருயின் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் எடுத்து கூறினார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுப்பேதும் சொல்லாமல் உடனே தூய இஸ்லாம் மார்க்கத்தை தம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தொடர்ந்து இறை செய்தியை கொண்டு தம் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சத்தியத்தை எடுத்துச் சொன்னார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு முதலிய நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முதன்மையானவர்களின் பட்டியலில் இணைந்தனர். படைத்தவன் அல்லாஹ், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக நபி அவர்களும் அன்னாரின் தோழர்களும் கடும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டனர். முஸ்லிம்களை ஒடுக்குவதுதான் சரி, ஊர் விலக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தடையுத்தரவை ஒரு நீட்டோலையில் குறைஷி தலைவர்கள் எழுதினார்கள். நபிகளாரின் குடும்பத்தினர் அபூ தாலிப் பள்ளத்தாக்கு தங்கள் பொருட்களுடன் குடிபெயர்ந்தனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்றால் அவர் ஏன் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடாது? நபிகளாரை ஏற்காத மக்காவாசிகள் அந்த கேள்வியை முன்வைத்தனர். அல்லாவிடமிருந்து உரிய பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஒளி வீசி இலங்கிக் கொண்டிருந்த நிலவு அல்லாவின் நாட்டத்தினால் இரண்டாக பிளந்து காட்சியளித்தது. நபி அவர்களும் முஸ்லிம்களும் மட்டுமல்ல, மக்காவில் உள்ள இணைவைப்பாளர்களும் அதை கண்டனர். உணர்வு பொங்க, யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சியாக இரு என்று கூறினார்கள் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர் விலக்கு என்ற தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் நல்ல மனம் கொண்ட குறைஷிகள் சிலரிடம் எழத் தொடங்கியது. காபாவிற்கு வந்த அபூ தாலிப், எம் சகோதரரின் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்துள்ளது என்கிறார். அவர் சொல்லும் செய்தி பொய்யாகாது,
காபாவில் வைத்திருக்கும் தடை உத்தரவு ஒப்பந்த பிரதி செல்லரித்து போய்விட்டதாம் என்றார். அனைவரின் புருவங்களும் உயர்ந்தன. முண்டி அடித்து காபாவுக்குள் சென்று பார்த்தனர். உண்மையில் அந்த ஒப்பந்த பிரதி செல்லரித்துத்தான் போயிருந்தது. ஊர் விலக்கு தடை தகர்ந்து போனது. 3 தடை உத்தரவு நீக்கப்பட்ட நற்செய்தி தெரிந்ததும் அபுதாலிப் பள்ளத்தாக்கிலிருந்த நபி அவர்களும் உடனிருந்தவர்களும் மகிழ்ச்சியாக மக்காவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். நபி அவர்களுக்கு சோதனை மேல் சோதனை ஏற்பட்டது. நபித்துவத்தின் 10 உற்ற உறுதுணையாக இருந்த பெரிய தந்தை அபுதாலிப், அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோரின் மரணம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் வேதனையை ஏற்படுத்தியது. நபித்துவத்தின் 11 ஆதரவாயிருந்த உறவுகளை இழந்த பிறகு மக்காவில் ஏச்சும் பேச்சும் இடைஞ்சலும் இன்னல்களும் மீண்டும் அதிகரிக்க சகிக்க முடியாத நிலையில் நிம்மதியான சூழலை தேடி மலைப்பிரதேசமான தாயிஃப் நகருக்கு புறப்பட்டார்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு அல்லாவின் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். அங்குள்ள மக்களோ அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள். அல்லாஹ் தம் வானவர்களை அனுப்பி 2 மலைகளுக்கிடையே அந்த மக்களை நசுக்கிவிட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உத்தரவு கேட்டார். அந்த மக்களை அழிக்க வேண்டாம், அவர்கள் வழித்தோன்றல்களாவது உண்மை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று வானவர்களிடம் கூறிவிட்டு மக்காவை நோக்கி திரும்பினார்கள் கருணையின் சிகரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்தின் 11 மிஅராஜ் எனும் அந்த அற்புதம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபாவில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அயர்ந்த தூக்கத்தில் இருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் நபிகளாரின் நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீரில் கழுவி மீண்டும் அதன் இடத்தில் பொருத்தி வைத்தார். தயாராக இருந்த புராக் வாகனத்தில் நபி அவர்களை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் பலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு நபிமார்களுக்கு இமாமாக நின்று இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பின்னர் அங்கிருந்து விண்ணுலக பயணம் தொடர்ந்தது. 7 வானங்களும் சென்று சுவன நரக காட்சிகளை கண்டு படைத்தவன் அல்லாவிடம் பேசி தமக்கும் தம்மை பின்பற்றும் முஸ்லிம்களுக்கும் வெகுமதியாக 5 தொழுகையை பெற்று அடுத்த நாள் விடுவதற்குள் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வு பற்றி செவியுற்ற மக்கத்து குறைஷிகள் நபி அவர்களை பொய்யர் என்றார்கள். ஆனால் அருமை நபியின் 6 தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நிகழ்வை ஏற்று நபி அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். நபித்துவத்தின் 12 ஹஜ்ஜுடைய காலங்களில் வெளியூரிலிருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்ய வருபவர்களிடம் தூய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவார்கள் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவிலிருந்து வந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கும் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்தின் 13 இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற உன்னதமான நிகழ்வுகளில் ஒன்று அகபா உடன்படிக்கை. மினாவில் உள்ள அகபா மலை கணவாயில் ஹஜ்ஜுக்கு வரும் அரபு கோத்திரங்களை சந்தித்தார்கள் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்த மதீனாவாசிகளை சந்தித்து ஓர் ஒப்பந்தம் செய்தார்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னதமான தொலைநோக்கு பார்வையுடைய அந்த உடன்பாட்டில் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்தவர் நபித்தோழர் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் அகபா உடன்படிக்கை முடிந்தவுடன் முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி அங்குள்ளவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் அல் குர்ஆனை ஓதவும் கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் 2 அகபா உடன்படிக்கைக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அதிகமானோர் வந்தார்கள். நபித்துவத்தின் 13 மதீனா மாநகருக்கு தம் 6 தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷிகளின் கொலைவரி கூட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நபிகளாரும் நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சௌர் எனும் இருண்ட குகையில் 3 தங்கினார்கள். 4 மதீனா நகரை நோக்கி புறப்பட்டார்கள் அல்லாவின் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடும் பாறைகளையும் ஏற்ற இறக்கமான மலைகளையும் மணல் மேடுகளையும் காடுகளையும் கடந்து ரபியுல் அவ்வல் 12 மதீனமா நகரை சென்றடைந்தார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அங்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலில் செய்த வேலை அல்லாவை வணங்க பள்ளிவாசல் கட்டியது. ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு. அல்லாவின் தூதரின் அறிவுபூர்வமான உபதேசங்களும் செயல்பாடுகளும், குலப்பெருமை, கோத்திரங்களுக்கிடையே கொழுந்துவிட்டு எரிந்த குரோத போக்கு முதலிய தீய குணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். மதீனா நகரில் அல்லாவின் தூதர் நிம்மதியாக இருப்பதைக் கண்டு வஞ்சக மனம் கொண்ட மக்கத்து குறைஷிகள் ஊர் விட்டு ஊர் வந்து தொந்தரவு கொடுக்க தொடங்கினர். ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு. பத்ர் போர். ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு. உஹத் போர். ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு. அகல் போர். முஸ்லிம்களுக்கு அற்புதமான வெற்றி கிடைத்தது. ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு. ஹுதைபிய்யா உடன்படிக்கை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமியான மக்கா சென்று உம்ரா செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. விவேகமிக்க குரேஷியர் சிலர் இறை தூதரோடு ஓர் உடன்படிக்கை செய்ய முன்வந்தனர். கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட அந்த உடன்படிக்கையை நபித்தோழர்கள் சிலர் திரும்பவில்லை. என்றாலும் தொலைநோக்கு பார்வையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கையை அல்லாஹ் அல் குர்ஆனில் மகத்தான வெற்றி என்று அழைக்கிறான். மக்காவில் இருந்த இறை நிராகரிப்பாளர்களுடனும் மதீனத்து நயவஞ்சகர்களுடனும் ஹைபர் யூதர்கள் இணைந்து முஸ்லிம்களை அழிக்க மும்முரமாயிருந்தனர். எனவே ஹைபர் யூதர்களுக்கு எதிராக படை திரட்டி புறப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போரில் முஸ்லிம்களுக்கு அற்புதமான வெற்றி கிடைத்தது. ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு. முஸ்லிம்களில் 10,000 அதிகமானோர் புடை சூழ உம்ரா செய்யும் நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு புறப்பட்டார்கள். மக்காவை நெருங்கியவுடன் ஆயுதங்களை ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்தனர். அக்காலத்தில் பயண பாதுகாப்புக்கு சாதாரணமாக எடுத்துச் செல்லும் ஒரு வாளை மட்டும் ஏந்தியவர்களாக தல்பியா கூறிக்கொண்டு மக்காவுக்குள் நுழைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மகிழ்வோடு உம்ரா கடமையை நிறைவேற்றினார்கள். ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு. முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து கிடைத்த வெற்றிகளால் மக்கத்து குறைஷிகள் ஆட்டம் கண்டிருந்தனர். எனினும் சதி வேலைகளை சிலர் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஹுதைபிய்யா உடன்படிக்கைக்கு எதிரான நடவடிக்கைகளில் மறைமுகமாக ஈடுபட்டனர். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கத்து கோத்திரத்தினர் மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டு முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றனர். மக்காவை வெற்றி கொள்ள அதுவே சிறந்த தருணம் என்று முடிவு செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 வீரர்களுடன் மக்கா நோக்கி படை திரட்டி சென்றார்கள். ஆடிப்போயிருந்த எதிரிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அமைதியாகவும் அற்புதமாகவும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்த அனைவரும் மக்காவில் அச்சமின்றி வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு. தமது உலக வாழ்வு முடிவடையப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நகர் மக்காவையும் புனித காபாவையும் கடைசியாக கண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்ற நாடினார்கள். அதன்படி மதீனாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இருந்த தோழர்கள் புடைசூழ ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள். அதுவே நபித்துவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதலும் முடிவுமான ஹஜ். மக்காவுக்கு வெளியே உள்ள அரஃபா மைதானத்தில் தோழர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இறுதி பேருரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் தமக்கு மரணம் நெருங்கிவிட்டதை மறைமுகமாக அறிவித்தார்கள். முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் உயிர், பொருள், மானம் ஆகியவற்றை மதித்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். வட்டியை தடை செய்தார்கள். தமக்கு பின் எந்த நபியும் வரமாட்டார் என்பதை அறிவித்தார்கள். மனிதர்களுக்கிடையில் நிறத்தால், குலத்தால் பாகுபாடு காட்டுவது குற்றம் என்றார்கள். ஓரிரை கொள்கையை உறுதியாக பற்றி பிடிக்குமாறு உத்தரவிட்டார்கள். ஒருவருக்கொருவர் அநீதி இழைப்பதை பற்றி எச்சரித்தார்கள். இறைவனை சாட்சியாக வைத்து அங்கு கூடியிருந்தோரிடம் உறுதிமொழி வாங்கினார்கள். ஹிஜ்ரி 11 ஆண்டு தொடங்கியிருந்தது. அந்த ஆண்டு சஃபர் மாதம் இறுதி திங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் ஏற்பட்டன. அந்த நோய் அடுத்த 13 அல்லது 14 நாட்கள் நீடித்தது. வீட்டில் தமது இறுதி நேரம் நெருங்கியதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு தம்மை அழைத்துச் செல்லுமாறு பணித்தார்கள். தாம் இல்லாத போது மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பின்னால் நின்று தொழுவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். நோயின் கடுமை கூட கூட தமது எஞ்சிய கடமையாக எச்சரிக்கைகள் சிலவற்றை மக்களுக்கு கூறினார்கள். இணைவைப்பின் பக்கம் மீண்டுவிடக் கூடாது என்று எச்சரித்தார்கள். பெண்கள் விஷயத்திலும் தொழுகை விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தினார்கள். அல்லாவிடம் மன்னிப்பு கோரினார்கள். வானை நோக்கி கையை உயர்த்தி
உயர்வான நண்பனின் இடத்திற்கு என்று பொழிந்தார்கள். அத்துடன் அவர்களின் புனித உயிர் உடலை விட்டும் இவ்வுலகை விட்டும் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம், மீண்டும் அல்லாஹ்வின் பக்கமே சென்றடைவோம். மரணமடைந்த போது அண்ணல்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 63. அன்று ஹிஜ்ரி 11 ஆண்டு ரபியுல் அவல் பிறை 12. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிப்பது பாவம் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்து மனித சமூகத்தில் யாரும் எதிர்கொள்ள முடியாத கஷ்டங்களை சந்தித்து அதற்காக ஒரு சமூகத்தை உருவாக்கியவர்தான் இறைத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்பண்புகளாலும் நல்லொழுக்கத்தாலும் மக்களின் மனங்களை கவர்ந்தவர்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளும் தன்னுணர்வு பெறும் விதமாக அவர்களில் பெரும்பாலோரை மன்னித்து தலை சிறந்த பண்பாளராக மனித சமூகத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர் சிறுமியர் மீதும் பலவீனமானவர்களின் மீதும் இரக்கமும் பாசமும் செலுத்தியவர்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளையும் அனாதைகளையும் ஆதரித்து அன்பு செலுத்துவார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமையோடு வாழ்ந்தவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிமுகம் இல்லாதவர்களும் வெளியூர்காரர்களும் தம்மிடம் வந்து உதவி தேடினால் அவர்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்தவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தாருக்கு வழிகாட்டும் அல் குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்த பெருமகனார் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான், நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவராகவே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சூரா 68 4 வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அந்த நபியிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் இறைத்துவதற்கு 33 அத்தியாயத்தின் 21 வசனத்தில் சான்று பகர்கிறார். நபியே, உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருளாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தியாயம் 21 107 வசனத்தில் அல் குர்ஆனில் சிலாகித்து கூறுகின்றார். இறைத்தூதரின் வாழ்க்கையை படிப்போம், அவர்களின் வாழ்க்கை நெறிகளை கடைபிடிப்போம், படிப்பினை பெறுவோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடை.